வெல்கம் டு சந்துருமாஸ். எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 10க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நிறைய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். அந்த போஸ்ட் கேட்டகிரியை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடி அப்ளை பண்ணணும். ஓகே, ஒரு கேட்டகிரிக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகிரிக்குமே வந்து எத்தனை அப்ளிகேஷனாலும் கொடுத்துக்கலாம். அதில் வந்து நீங்கள் இப்போ 10th லெவலில் ஒரு 10-15 அப்ளிகேஷன் பண்ணாலுமே ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்கும். ஓகே, அந்த 10 கேட்டகரிக்குமே நீங்கள் வந்து 10 வாட்டி அப்ளை பண்ணாலும் எக்ஸாம் ஒன்று தான் இருக்கும். அதே மாதிரி தான் 12th-க்கும் அதே மாதிரி தான் கிராஜுவேஷனுக்கும். ஓகே, இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ssc.nic.in அப்படிங்கக்கூடிய எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டுட்டு இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டு டைரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கவங்க இந்த வீடியோவை கொஞ்சம் தூரம் ஸ்கிப் பண்ணிட்டு டைரெக்டாக அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நியூ யூசர், அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் நான் அப்படிங்க மாதிரி இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னா எஸ் கொடுங்க, அப்படின்னா நோ கொடுங்க. ஓகே, ஸோ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆதார் நம்பரை இதில் வந்து என்டர் பண்ணுங்க. நோ கொடுத்தீங்க அப்படின்னா வேற என்ன ஐடி கார்டு இருக்குதோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஐடியா இருக்கணும், அந்த ஐடியை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த ஐடியோட நம்பரை இதில் என்டர் பண்ணுங்க. ஓகே, ஆதார் நம்பரும் 2 வாட்டி என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்லை வேற ஐடி கொடுத்துருக்கீங்கன்னா அந்த ஐடியோட நம்பரை 2 வாட்டி என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து 1 வாட்டி என்டர் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம். ஸோ நேம் வந்து 2 வாட்டி கண்டிப்பாக என்டர் பண்ணணும். உங்களோட 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி அப்படியே என்டர் பண்ணுங்க. ஓகே, அதில் அப்படி இருக்குது, 12th அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதை அப்படியே இதில் வந்து என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துருங்க. நியூ நேம் வந்து என்னவோ அதை வந்து இதில் என்ட்ரு பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணல அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அப்பா பேரை வந்து அப்படியே இதில் வந்து என்ட்ரு பண்ணுங்க. ஓகே, அதான் 10th மார்க் ஷீட்டில் இருக்குது அப்படின்னா என்ட்ரு பண்ணுங்க. அப்படின்னா வேற எதுவும் ஐடி கார்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி அப்பா நேம் வந்து இதில் என்ட்ரு பண்ணிட்டு இதில் வந்து ரிப்பீட் பண்ணணும். அம்மா நேம் வந்து என்ட்ரு பண்ணிட்டு ரிப்பீட் பண்ணுங்க. அடுத்ததான் டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் 10th மார்க்ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே வந்து நீங்கள் இதில் ரிப்பீட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th எக்ஸாமினேஷன் டீட்டெயில் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகே, நீங்கள் எந்த போர்டில் வந்து எக்ஸாம் எழுதுனீங்க அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே, ஸோ இதில் நீங்கள் தமிழ்நாடுன்னு அடித்தாலே இந்த இடத்துல வந்துடும், தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி. வேற எதுவும் போர்டில் இருந்தீங்க அப்படின்னா அந்த போர்டோட நேம் இருக்கும், அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் வந்து மறுபடியும் இதில் ரிப்பீட் பண்ணணும். ரோல் நம்பர், 10th மார்க் ஷீட்டில் உங்களுக்கு என்ன ரோல் நம்பர் இருந்துச்சோ அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அதை வந்து இதில் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஓகே, மறுபடியும் அதை வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். எந்த இயர் பாஸ் ஆனீங்களோ அந்த இயரை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணுங்கள். என்ன ஜெண்டரோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, மேல் ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜெண்டர் அந்த மாதிரி ஏதோ ஏதோ அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லெவல் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இதில் வந்து நீங்கள் ஹையஸ்ட் லெவல் நீங்கள் வந்து இது வரைக்கும் என்ன படித்து முடிச்சிருக்கீங்க, அதாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிராஜுவேஷன் அப்படிங்கிறத கொடுக்கலாம், டிப்ளமோனா டிப்ளமோ அப்படிங்கிறத கொடுக்கலாம், 12th தான் முடிச்சிருக்கீங்கன்னா இதை கொடுக்கலாம். ஓகே, அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேஷன் பிஹெச்டி அப்படிங்கிற மாதிரி எதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து இதில் கொடுக்கணும். ஓகே, கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் எங்கே கொடுங்க, அதுக்கப்புறம் அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்கள். இமெயில் ஐடி கொடுங்க, அதை ரிப்பீட் பண்ணுங்கள். எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு சேவ் கொடுங்க. இப்போ உங்களோட மெயிலுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கும் பாஸ்வேர்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து அதாக தான் இருக்கும், பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறப்போ உங்களுக்கு மெயிலில் அதுக்கப்புறம் இப்போ காட்டினுச்சில அந்த அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னவோ அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு உங்களுக்கு மெயிலில் வந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கோடை வந்து இதில் ரிப்பீட் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. ஸோ லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஓல்டு பாஸ்வேர்டு கேட்கும். ஓல்டு பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு மெயிலில் அப்படி இல்லைன்னா எஸ்எம்எஸில் வந்த பாஸ்வேர்டு தான். இப்போ வந்து நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணும். பாஸ்வேர்டு வந்து எந்த மாதிரி இருக்கணும், புது பாஸ்வேர்டு எப்படி எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், அதுக்கப்புறம் டோட்டலாக 8 கேரக்டர் இருக்கணும். ஓகே, ஸோ ஸ்மால் லெட்டரும் இருக்கலாம், ப்ராப்ளம் இல்லை, ஆனால் கண்டிப்பாக ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்பெஷல் கேரக்டர்னா @ஸ்லாஷ் அந்த மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறது. ஓகே, இது எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கணும், டோட்டலாக 8 கேரக்டர் மினிமம் இருக்கணும். ஸோ அதை வந்து மறுபடியும் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போ மறுபடியும் லாகின் பண்ணணும். நீங்கள் வந்து ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ லாகின் பண்ணுறப்போ மறுபடியும் அதே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் புதுசாக என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் இந்த கோடை இதில் வந்து ரிப்பீட் பண்ணிவிட்டு இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆல்ரெடி என்ட்ரு பண்ண டீட்டெயில் இருக்கும், அதில் கீழே வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படிங்கக்கூடிய பட்டன் இருக்கும், நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ அடுத்த பேஜில் என்ன கேட்டகரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஓபிசி தான் யூஆர் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலர் கேட்குறீங்க. கொடுக்கலாம், கொடுக்குறனால ப்ராப்ளம் இல்லை. எஸ்சி எஸ்டி தான் யூஆர் கொடுக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் உங்களுக்கு கட் ஆஃப் அதிகமாக இருக்கும், ஓகே, உங்களுக்கு தான் அது வந்து பாதிக்க போகுது. அப்படினால நீங்கள் என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரியாக கொடுங்க. அந்த கேட்டகரிக்கு வந்து கட் ஆஃப் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. அதனால நீங்கள் எந்த கேட்டகரியோ அதை கொடுங்க, ஓகே. அதுக்கப்புறம் என்ன நேஷனாலிட்டி இந்தியன் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐடென்டிஃபிகேஷன் மார்க், உங்களுக்கு வந்து மச்சம் வெட்டுக்காயம் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன அப்படிங்கிறத வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணுங்க. எதுவுமே இல்லை அப்படின்னா நோ ஐடென்டிஃபிகேஷன் மார்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு என்ன அப்படிங்கிறது வந்து இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அடுத்ததாக கீழே வந்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, ஓகே. பர்மனன்ட் அட்ரஸ் என்னவோ அதை வந்து என்டர் பண்ணுங்க. ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்க. பின்கோட் வந்து இதில் செலக்ட் பண்ணுங்க. இந்த பர்மனன்ட் அட்ரஸும் இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் அட்ரஸும் சேம் தானே அப்படின்னா அதில் வந்து எஸ் கொடுங்க. அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க, ஓகே. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஆல்ரெடி நீங்கள் என்ட்ரு பண்ண இதில் வந்து காப்பி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சேவ் கொடுங்க, ஓகேவா. அடுத்ததாக ஐ அக்ரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறனால எடுத்து வச்சுக்கலாம், ஓகே. ஸோ ஃபைனல் சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு அதுக்கப்புறம் மெயில் ஐடிக்கு ரெண்டுக்குமே வந்து ஓடிபி வந்திருக்கும். ஏதாச்சும் ஒன்றை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணால் போதும். ஸோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கோடை வந்து இதில் ரிப்பீட் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ இப்போ உங்களோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகே. ஸோ இதில் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருந்தவங்களுமே வந்து இந்த ஸ்டெப்பில் இருந்து கவனிங்க, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறத வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோட எங்கே என்ட்ரு பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. ஸோ லாகின் பண்ண உடனே எடுத்த உடனே லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கக்கூடியதில் தான் இருக்கும், ஓகே. இதில் ஃபேஸ் 10 இருக்குல்ல, இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணணும். அடுத்ததான் டைரெக்டாக 15வது நம்பருக்கு வந்துருங்க, ஓகே. அதுக்கு முன்னால் எல்லாமே நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருந்த அந்தந்த பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறத அதை நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து நீங்கள் 15வது பாயிண்ட்டுக்கு வாங்க, ஓகே. எந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. நீங்கள் சதர்ன் ரீஜியன்காரங்க, அதனால சதர்ன் ரீஜியனுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. எந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய எந்த போஸ்ட்டுக்குனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகே. இப்போ நம்ம ஈஸ்டர்ன் ரீஜியனில் இருக்கக்கூடிய ஒரு எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுவோம், ஓகே. அந்த போஸ்ட் கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14222, ஓகே. இஆர் 14222. ஸோ அந்த போஸ்ட் கோடு என்ன அப்படிங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படிங்க நான் சொல்கிறேன், ஓகே. ஸோ இப்போ 14222 எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஸோ 14222 எங்கே இருக்குது அதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ரீஜியன்லையுமே போஸ்ட் கோடு வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ போஸ்ட் கோடை செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து போஸ்ட் நேம் என்ன, அது என்ன லெவலில் உள்ளது, மெட்ரிகுலேஷன் லெவலாக, 12th லெவலாக, அப்படிலாம் கிராஜுவேஷன் லெவலாக அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகே. அடுத்ததான் எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் 3 சென்டர் வந்து சூஸ் பண்ணலாம், ஓகே. இப்போ தமிழ்நாட்டில் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்டர் எதுவோ அதை வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்க. நான் ஃபஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எஸ்ஆர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க, ஓகே. எஸ்ஆர் அப்படின்னு சொல்லி இதில் வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னா இதில் வரும், ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், கிருஷ்ணகிரி, புதுச்சேரியும் இருக்குது, ஓகே. இதில் ஏதாச்சும் ஒன்றை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க, ஓகே. அதுக்கப்புறம் செகண்ட் சென்டருமே சூஸ் பண்ணணும். அடுத்தது எல்லாமே உங்களுக்கு சதர்ன் ரீஜியனில் இருக்கிறது தான் வரும். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து 3 சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் எக்ஸர்வீஸ் பண்ணால் இருந்தால் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும், இல்லைனா நோ கொடுத்துருங்க, ஓகே. அடுத்ததாக கீழே வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து நீங்கள் முன்னாலே ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருந்தீங்கன்னா தான் இதெல்லாம் வரும். அப்படி இல்லைன்னா இதெல்லாம் தேவையில்லை, ஓகே. இப்போ ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு தான் இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு இல்லை அப்படின்னாலும் இதில் வந்து சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அந்த மாதிரி இருக்குதுன்னா எஸ் கொடுத்துட்டு என்ன என்ன மீடியமில், அதாவது இங்கிலீஷில் இருக்கணுமா ஹிந்தியில் இருக்கணுமா அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணணும். அடுத்ததான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கோங்க, ஓகே. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ இந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுற இந்த போஸ்ட்டுக்கு வந்து 18-25 தான் ஏஜ், ஓகே. அதாவது யூஆர் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு தான் இந்த ஏஜ் லிமிட்டு, எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 5 வயசு அதிகமாக இருக்கலாம். ஸோ அப்போ அவங்க வந்து அந்த 5 வயசு அதிகமாக இருக்கிறத யூஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும், ஓகே. அவங்களுக்கு 25 வயசுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்க வேண்டாம். 25 வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா அதை வந்து சூஸ் பண்ணணும், ஓபிசியாக இருந்தீங்கன்னா அதை சூஸ் பண்ணணும், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்னா அதை சூஸ் பண்ணணும், ஓகே. ஆனால் 25 வயசுக்குள்ளே தான் இருக்குது, நீங்கள் எந்த கேட்டகரியிலனாலும் இருக்கலாம், ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஓகே. இப்போ இந்த போஸ்ட்டுக்கு வந்து வயசு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துட்டு என்ன ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறத கொடுங்க. நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருந்ததை வச்சு தான் இங்கே வந்து உங்களோட கேட்டகரி வரும்.
இப்போ ஓபிசியா இருக்கலாம், அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கலாம். ஓகே, ஸோ இதுல ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏதாவது இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டென்த்து அப்படி இல்லைன்னா ஐடி முடிச்சிருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் அதில் கொடுத்துருக்கறத அப்படியே சூஸ் பண்ணுங்க. என்ன சப்ஜெக்ட்னு கேட்டிருக்காங்க அதுலேயுமே இந்த இதை அப்படியே சூஸ் பண்ணுங்க. ஓகே, ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, இந்த போஸ்ட்டுக்கு வேற எதுவும் தேவையில்லை. ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ பிஇஓ பிடெக்கோ அப்படின்னா பிஏ பிஎஸ்சி அந்த மாதிரி எதுவும் முடிச்சிருக்கீங்கன்னா அதை வந்து இதில் ஃபில் பண்ணுங்க. ஓகே, அதை ஃபில் பண்ணலாட்டியும் பிரச்சனை இல்லை. அடுத்ததான் கீழே வந்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ற இந்த போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனால் நிறைய போஸ்ட்டுக்கு செலெக்ஷன் போஸ்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு மாடல் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நீங்க வந்து ஒரு கம்பெனியில மட்டும் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட நேம், அதுல என்ன ரேங்க்ல இருந்தீங்க, இப்போ கிராஜுவேட் அப்ரண்டிஸ் அப்படின்னா அதை வந்து கொடுத்துருங்க. இல்ல ஜூனியர் இன்ஜினியரா இருந்தீங்க, வேற ஏதாச்சும் ரேங்க்ல இருந்தீங்க அப்படின்னா அந்த ரேங்க் என்ன அப்படிங்கிறத கொடுங்க. அதுல என்ன டியூட்டி அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே, ப்ரொடக்ஷனா அப்படி இல்லைன்னா வெறுமனே சூப்பர்வைசனா அப்படிங்கிற மாதிரி என்ன டியூட்டியோ அதை வந்து கொடுத்துருங்க. நீங்க இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டும் வாங்கி வச்சிருக்கணும். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கற போஸ்ட்டுக்கு தான் சொல்றேன், யாரும் கன்ஃபியூஸ் ஆயிராதீங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லாம இருக்கும், அவங்கலாம் இதை வந்து ஃபில் பண்ணாம விட்டுறலாம். ஓகே, இதுல என்ன நேச்சர் ஆஃப் டியூட்டி போடுறீங்களோ அந்த இது வந்து நீங்க வாங்குற எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்லயும் இருக்கணும். ஓகே, எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு சிலர் வந்து ரெண்டு மூணு கம்பெனில ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஸோ அப்போ நீங்க வந்து இதுல பிளஸ் கொடுத்துட்டு அடுத்தடுத்த கம்பெனில எவ்வளவு நாள் வந்து எந்தெந்த டேட்ல ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கறத வந்து கொடுத்துக்கலாம். அடுத்தது உங்களோட போட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா போட்டோவோட சைஸ் வந்து 20 KB ல இருந்து 50 KB இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து போட்டோ 11/2/2022 அப்புறம் எடுத்ததான் இருக்கணும். முக்கியம் இந்த டேட்டுக்கு அப்புறம் எடுத்ததா தான் இருக்கணும். அதுக்கு முன்னால் எடுத்த போட்டோ வந்து அப்லோட் பண்ணாதீங்க. முன்னால் எடுத்த போட்டோனாலும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபேஸ் வந்து அதிகமாக சேஞ்ச் ஆகலை, கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் எடுத்தது அப்படின்னாலுமே பிரச்சனை இல்லை. ஆனால் டேட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து எந்த அவசியமும் இல்லை. டேட்டு போட்டாலும் பிரச்சனை இல்லை, போடலாட்டும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை டேட்டு போட்டு அப்ளை பண்ணுறீங்கன்னா டேட்டு போடுறவங்க கவனமாக இருக்கணும். அந்த டேட்டு வந்து 11/2/2022 அப்புறம் இருக்கக்கூடிய டேட்டாக இருக்கணும். ஸோ நீங்களே டேட்டா முன்னால் இருக்க டேட்டா போட்டு நீங்களே காட்டி கொடுத்துடக்கூடாது. ஓகே, ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா 3.5x4.5 அந்த சைஸில் இருக்கணும். ஓகே, இதோட ஃபார்மேட் வந்து ஜேபிஇஜி அப்படின்னா ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ இதில் சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி இருந்தால் அக்செப்டபிள் நாட் அக்செப்டபிள் அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்குல்ல, இது மட்டும்தான் அக்செப்டபிள், அதாவது அக்செப்டபிள் ஃபோட்டோன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க, மற்ற எதையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது இதில் என்ன இருக்குது அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்தால் ஓகே, ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் இருந்தாலுமே எஸ்எஸ்சியில் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் வந்து பேக்ரவுண்டை பற்றி கவலைப்பட வேண்டாம். இதில் வந்து கண்ணாடி போடாமல் இருக்காரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு காதுமே தெளிவாக தெரியுது, ஃபேஸ் தெளிவாக தெரியுது, செல்ஃபி ஃபோட்டோ எதுவுமே இல்லை. அதே மாதிரி இதில் வந்து இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து இந்த ஃபோட்டோ இருக்குது. ஸோ அப்படின்னா இதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. எதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கலர் இருக்கிறது, ரொம்ப க்ளோஸாக ஃபேஸ் மட்டும் தெரிகிறது, ஃபேஸ்லேயுமே பாதி தெரியுற மாதிரி இருக்கிறது, அதே மாதிரி கேப் போட்டிருக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளர்ரா இருக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைகீழா இருக்கிறது, ரொம்ப டார்க்காக இருக்கிறது, கண்ணாடி போட்டிருந்தா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, நீங்கள் எக்ஸாமுக்கு கண்ணாடி போட்டு போகலாம், பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த அப்ளை பண்ணுற ஃபோட்டோவில் கண்ணாடி போட்டு அப்ளை பண்ணிடாதீங்க. ஓகே, அது டிரான்ஸ்பரண்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கூலர்ஸாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி கண்ணாடி போட்டிருந்தாலுமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. செல்ஃபி எடுத்து போடுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஃபில் ஆகாமல் குட்டியாக அந்த பாக்ஸில் குட்டியாக இருக்கிறது, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைஸில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை வந்து இதில் அப்லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சருக்கும் இவங்க கொடுத்துருக்காங்க, இந்த சைஸில் இருக்கிற மாதிரி சிக்னேச்சரை வந்து அப்லோட் பண்ணுங்க. ஓகே, 10 KB 20 KB இருக்கணும், 4x2 அப்படிங்கக்கூடிய சைஸில் இருக்கணும். ஓகேவா, ஸோ இதில் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இதில் வந்து இன்னொரு கன்ஃபர்மேஷனுக்காக கேட்டிருக்காங்க, 11/2/2022 அப்புறம் எடுத்த ஃபோட்டோ தானா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து எஸ் கொடுத்துருங்க. அடுத்ததான் ஐ அக்ரி அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த கேப்சா கூட என்டர் பண்ணிவிட்டு ப்ரிவியூ கொடுங்க. ஸோ ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயிலும் இருக்கும், கரெக்டாக அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு எதுவும் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும், கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இப்போவே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எடிட் ஆர் மாடிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதில் எந்த இடத்துல கரெக்ஷனோ அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா சப்மிட் கொடுங்க. அடுத்ததான் இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே வரும், அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் ரிசீவ்ட் கண்டென்ட்ஸ் நாட் வெரிஃபைட் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ எல்லாருக்குமே இப்படி தான் வரும். ஓகே, அதனால ப்ராப்ளம் இல்லை, நாட் வெரிஃபைட்னு வந்திருக்கு அப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற நினைக்காதீங்க. இப்போ எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் வரும். இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தா, அதை பார்க்காதவங்க பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க, பார்க்கலனாலும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே வரும். இப்போ வந்து நீங்க பேமெண்ட் இப்போவே பண்ண போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ இப்போவே பண்றதா இருந்தால் எஸ் கொடுத்துருங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க.
மறுபடியும் கூட நீங்க அப்புறம் கூட பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ எஸ் கொடுத்து பேமெண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து எஸ் கொடுக்குறேன். இப்போ எஸ் கொடுத்துட்டு, ஸோ இப்போ இதில் வந்து நெட் பேங்கிங், யூபிஐ அப்படி இல்லைனா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அந்த மாதிரி எதுலனாலும் பே பண்ணிக்கலாம். ஸோ பே பண்ணி முடித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆயிடும். ஸோ மறுபடியும் லாகின் பண்ணி இந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா இதை வந்து நீங்கள் ஒருவேளை செலக்ட் ஆனீங்க அப்படின்னா கடைசியில் அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட்டை வந்து சென்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது நீங்கள் எப்போ வேணாலும் பிரிண்ட் அவுட்டை எடுத்துக்கலாம். இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டே இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதுக்கு என்ன பண்ணால், நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணி இந்த ஃபேஸ் 10 இருக்குல்ல அந்த இடத்துல பிரிண்ட் அப்படிங்கிறத கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எப்போவுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். எப்போ வேணாலும் இன்னொரு 10 மாதம் கழிச்சு கூட நீங்கள் வந்து பிரிண்ட் எடுக்கணும் எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் இப்போவே ஒன்று வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, பிரிண்ட் கொடுத்து, அதாவது நீங்கள் இதை சாஃப்ட் காப்பியானாலும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அதை வந்து சாஃப்ட் காப்பியாக வேணாலும் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நம்புகிறேன். செலெக்ஷன் போஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே நம்ம வந்து ஆல்ரெடி ஆன்லைன் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கக்கூடிய நம்மளோட கோர்ஸ்ல தான். ஓகே, ஸோ அந்த கோர்ஸை பத்தின கம்ப்ளீட் டீடைல், எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வேணா ஜாயின் பண்ணிக்கலாம். கோர்ஸோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 999. ஸோ இதுக்கு வந்து 3 இயர் வேலிடிட்டி உண்டு. இது எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா எக்ஸாமுக்குமே காமனான ஒரு கோர்ஸ் தான். அதுக்கப்புறம் ரயில்வே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமே அந்த ஒரு கோர்ஸ் போதுமான தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன். மறக்காமல் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே, அதாவது ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக இந்தந்த போஸ்ட்டுக்கு இவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிரித்து பிரித்து ஒவ்வொரு வீடியோவாக நம்ம வந்து அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.